வீடியோஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் கிரேட். நான் சூப்பராக இருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சூப்பராக இருக்கேன். ஸோ சென்னையில் வந்து நம்ம லாக்டவுன்லாம் கொஞ்சம் தளர்வடைச்சு எல்லாரும் வந்து வெளிலாம் போகிறாங்க வராங்க. ஸோ அதனால் எனக்கு மட்டன் வாங்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மட்டன் கறி செய்யப்போம். ஓகேவா? ஒரு ஸ்பெஷல் மட்டன் கறி. முன்னால் ஆச்சு நான் மட்டன் சாப்பிட்டு லாக்டவுன் முன்னாடி வாங்கி செஞ்சதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மட்டன் வாங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. இது வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி. அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை தான் வந்து இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி மட்டன் வாங்கி வந்திருக்கேன். ஓகேவா? மட்டன் ரேட் வந்து இன்றைக்கி 1000 ருபீஸ் நினைக்கிறேன் கேஜி. ஸோ அதான் வாங்கி வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போயிட்டு இந்த மட்டன் கறி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வந்து பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இட் டு. ஸோ சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு 200 கிராம்ஸ் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நல்லெண்ணெய், முந்திரி. இது வந்து ஒரு சீக்ரெட் மசாலா. இது என்னன்னு சொல்லிட்டு நான் அப்படியே குக் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து டொமேட்டோ, அப்புறம் வந்து வரமிளகா. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன், இது வந்து 1/2 கேஜி மட்டன், அப்புறம் மஞ்சத்தூள், வரமிளகா, புதினா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு, கருவேப்பிலை, நெய். ஸோ நான் எதுக்கு இது ரெண்டு தனித்தனியாக வரமிளகா வச்சுருக்கேன்னா, இது வந்து ஒரு 2 வாட்டி பண்ணுற ப்ராசஸ். ஸோ அது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன். ஈஸி தான். இன்க்ரீடியன்ஸ் வந்து இவ்வளோ தான். ஓகேவா? நம்ம வந்து பச்சை மிளகாவே இதில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நம்ம நெய் எடுத்து வச்சுருக்கலாம். அந்த நெய்யை வந்து ஊற்றி நம்ம கேஷ்யூஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த கேஷ்யூஸை ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கேஷ்யூஸ் வந்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணியாச்சு. அதை எடுத்து வச்சுட்டு நெய்யோட வாசம் இப்படியே அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இந்த நெய்யில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கருவேப்பிலை, ஒரு 3 வரமிளகா, மட்டன், ஸோ மட்டன் இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கலாம் மஞ்சத்தூள். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து சால்ட்டு. இந்த மட்டனுக்கு தேவை எவ்வளோ சால்ட்டோ அதை இதில் போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு தண்ணி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா விசில், விசில் வச்சிட வேண்டியதுதான். விசில் வந்து மட்டனை பொறுத்து நம்ம எத்தனை விசில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ ஒரு 7 to 8 விசில்ஸ் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மட்டனோட பதத்தை பார்த்து எவ்வளோ விசில்னோ அது நீங்கள் வச்சுக்கோங்க. கரண்ட் வந்துச்சு. ஓகேங்களா? இவ்வளோ நேரம் கரண்ட் இல்லை. ஸோ அதனால் நான் ஸ்டவ் வச்சு பண்ணிட்டுருந்தேன். இப்போ வந்து கரண்ட் வந்துச்சு. ஸோ நம்மளோட இண்டக்ஷன் ஸ்டவ் திருப்பி வந்துச்சு. ஏசி ஆன் பண்ணியாச்சு. நம்ம இனிமேட்டு வேர்க்காமல் குக் பண்ணலாம். விசில் வந்து 7 to 8 விசில்ஸ் வந்துச்சு. ஸோ அதை எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுவும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன்.
நல்லா ஃப்ரை ஆயிருக்கு இப்போ நான் வந்து இந்த ரெட் சில்லிஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து காஷ்மீரி சில்லிஸ் தான் ஸோ அதனால் வந்து ஸ்பைஸ் இருக்காது வெறும் ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும் கலர் இருக்கும் அந்த கிரேவியில் வந்து கலர் இருக்கும் இப்போ நான் இந்த சீக்ரெட் மசாலா என்னன்னு சொல்லிடுறேன் தனியா மிளகு அப்புறம் பிரியாணி எல்லாம் இருக்குல்ல அது கொஞ்சம் பட்டை ஸோ இது நாளுக்கும் வந்து ஆயிலெலாம் இல்லாமல் வெறும் பேனில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு எடுத்துருக்கேன் அதுதான் இந்த மசாலா இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து க்ரீன் சில்லியே யூஸ் பண்ணவே இல்லை அதே மாதிரி மிளகாத்தூளும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது இதோட எல்லா ஸ்பைஸுமே வந்து அதாவது காரமே வந்து இந்த மிளகுலேருந்து தான் வரும் ஓகேவா ஸோ அதனால இது வந்து ரொம்ப டெலிஷியஸாக இருக்க போகுது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த சீக்ரெட் மசாலா வந்து இதுக்கு மட்டும் இல்லை நம்ம சிக்கனுக்கும் பண்ணலாம் மட்டனும் பண்ணலாம் சிக்கன் பண்ணலாம் எல்லாத்துக்குமே பண்ணலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து கூ போகிறா அப்படியே ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணோம் இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன் புதினா கொஞ்சமாக அந்த பேலன்ஸ் இருந்த டர்மரிக் பவுடர் அதுவும் ஆட் பண்ணுவேன் மட்டன் நம்ம வேக வச்சோம்ல அதை செக் பண்ணிடலாமா ஓகே விசில்லாம் போச்சு நல்லா வெந்துச்சு சூப்பராக வந்துருக்கு ஸோ இப்போ வந்து இந்த சீக்ரெட் மசாலா இருக்குல்ல இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நான் உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லலை 1/2 kg மட்டனுக்கு தனியா வந்து ஒரு 50 grams மிளகு வந்து ஒரு 25 grams வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து ஒரே ஒரு சின்ன அந்த பிரிஞ்சி இலை அப்புறம் கொஞ்சமாக வந்து பட்டை ஸோ இது நாளைக்கும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மசாலா வந்து மொத்தமாக ஆட் பண்ணலாம் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை எடுத்து இப்படி வச்சுட்டு குக்கரை எடுத்து திருப்பி வைக்கணும் இந்த மசாலாவை இல்லை அப்டேட் ஆன்சர் பண்ணுங்க ஸோ உப்பு வந்து நம்ம இந்த மசாலா பண்ணதுலையும் போட்டிருக்கோம் மட்டன்லையும் போட்டிருக்கோம் இருந்தாலும் ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கு இப்போ வந்து லிட்டு மூடிட்டு ஒரு 2 whistles ஓகே அதுக்கப்புறம் ரெடி ஸோ ரெடி ஆகட்டும் ரெடி ஆனவுடனே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் 2 whistle வந்துச்சு கேஸும் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி வாவ் ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குங்களா கலரு மட்டன் அப்படியே சுப்பு போல் வந்து இருக்கு பாருங்க இப்போ இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது ஓகேவா நம்ம இப்படியே சாப்பிடலாம் பட் எனக்கு வந்து கொஞ்சம் இன்னும் வறுத்த கறி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ நான் இந்த பேனுக்கு மாற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ரை பண்ண விட போகிறேன். அதுக்கப்புறம் சாப்பிடலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த முந்திரி நம்ம ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணல, அதை இதில் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி, சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற டைம், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும், ஏன்னா இது ஆல்ரெடி நான் சாப்பிட்ருக்கேன். பட் இன்றைக்கி நான் செஞ்சது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு சொல்கிறேன். கறியும் வந்து அப்படியே வேறு லெவலில் இருந்துருக்கு. ஸோ கடாயில் இருந்த மட்டன் வந்து பிளேட்டுக்கு வந்தாச்சு, பியூட்டிஃபுல்லாக வந்து வந்திருக்கு. ஸோ நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மட்டன் வெந்திருக்க வதுத்த பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ஸோ நல்ல கொழுப்பு பீஸு மட்டனு, சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மட்டன், காலையில் வந்து சிக்கன் செஞ்சாங்க. ஸோ அந்த சிக்கன் குழம்பும் இருக்குது. இப்போ வந்து நான் மட்டன் குழம்பு செஞ்சேன். அப்புறம் ஒரு வெஜிடேபிள் ஒன்று இருக்குது, முட்டை. ஸோ ஃபஸ்ட்டு மட்டனை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டா ஒரு பைட். பக்காவாக இருக்குது, ரெடி. கொஞ்சம் சால்ட்டு, எனக்கு கொஞ்சம் சால்ட்டு. பட் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் கரெக்டாக இருக்கும், நான் கொஞ்சம் சால்ட் கம்மியாக சாப்பிடுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. காரம் வந்து ரொம்ப கம்மி, காரம் வந்து ரொம்ப கம்மி. வெறும் மிளகோட ஸ்பைஸ் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் வந்து தனியாவோட ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியுது, அது ரோஸ்ட் பண்ண ஃப்ளேவர். அப்புறம் மிளகோட அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. மட்டனோட கொழுப்பு ஸ்மெல்லு பக்கா. எஸ்பெஷலி பசங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது, ஏன்னா மிளகு நிறைய போட்டுருக்கதால. எக்ஸலண்ட். கூட்டு வச்சு சாப்பிடலாம். முந்திரி வேற இருக்குல்ல, ரோ பக்கவா இருக்கு. இப்போ அதில் போட்ட அந்த காஷ்மீரி சில்லி, அந்த காஷ்மீரி சில்லியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதோட ஒரு பைட்டு. காரமாக இல்லை, இன்னொரு சில்லி இருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மட்டன் கறி, ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் ஒருத்தர் மிஸ் ஆகிறார்ல, சைனா, சைனா கிட்ட கூப்பிட்டு கேட்டலாமா எப்படி இருக்குங்க சாப்பாடு? ஒரு ரெண்டு நிமிஷம் பாப்பா. இந்த ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் காய்ஸ். ஹாய் காய்ஸ் தான் இது எல்லாரையும். ஸ்பைசியா இருக்கா? ஸ்பைசி இல்லையா? காரம் இல்லையா? ஓகே, சைனா சொல்லிட்டாரு காரம் இல்லை சொல்லி. இப்போ ஷூட் முடிச்சுட்டு கீழே உட்காந்து ஃபேமிலியோட எல்லாம் சாப்பிட போகணும். சூப்பராக வந்து உண்மையாவே. ஸோ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஐ சீ யூ இன் அதர் வீடியோ. அண்டில் தென், பை ஃப்ரம் சாகர். பிஹைண்ட் த கேமரா தேஜா. பிஹைண்ட் த கேமரா தேஜா. ஓகே, ஐ சீ யூ அகைன். பை பை, டேக் கேர்.